பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனந்தே புருஷத்தமஜோ நித்யோ விரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாப்ஜாம் யா தேவி சர்வமங்கலா. தயோகோஷம் ஸ்ருணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். அற்புதமான ஒரு தினம், சுகிருதமான ஒரு சமயம். எம்பெருமானுடைய லீலா விபூதிகளை அனுபவிப்பதற்கு மகான்களுடைய அருகாமையிலே இருக்கும் பொழுது உணர முடியும். அவை பேர் அனுபவமாக நமக்கு கிட்டும். தட்சிணேஸ்வரத்திலே பகவானுடன், ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் பயணித்த மகனீயர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கற்பூரத்துடன் சேர்ந்து திவளைகளெல்லாம் அவற்றிலே கரைந்து விடுவதைப் போல் ஞான சூரியனுக்கு அருகாமையிலே நின்று கொண்டு தன்னை ஞான சூரியனிடத்திலேயே மறைத்து கொண்ட மகனியர்கள் ஏராளம். பரமஹம்சரே பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். மிக சர்வசாதாரணமாக பரமஹம்சர், பரமஹம்சர் என்று தெரிவதற்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வுகளை யாரும் பிரகடனப்படுத்துவது கிடையாது. அவை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லையோ என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. கதாதரர் என்ற திருநாமத்தோடு தட்சிணேஸ்வரத்திலே அர்ச்சகராக இருந்த சமயத்திலே சில நிகழ்வுகள். பரமஹம்சர் கர்ப்பபூதத்திலேயே பகவத் கிருப்பையை பெற்றவர் என்ற நிலை உண்டு. அவர் தட்சிணேஸ்வரத்திற்கு அர்ச்சகராக வந்த சமயத்திலே அந்த ஆலயத்திலே ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகம், அந்த தட்சிணேஸ்வரத்தினுடைய நிர்வாகம் ராணி ராஜாமணியனுடைய ஜாமாத்து மருமகன் மாப்பிள்ளை ராம்குமாரிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நாளைக்கு ராதாகிருஷ்ணருடைய விக்கிரகம் பின்னமாதிருந்ததை வந்து தெரியப்படுத்துகிறான். எப்படியோ அது பின்னமாயிடுது. இவா அவால சாட்டுறது, அவா இவால சாட்டுறது, யாரும் அதை ஏற்றுக்கல. அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த விக்கிரகத்தை மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். அவளுக்குள்ளே பேசி எல்லாத்தையும் பின்னப்பட்ட விக்கிரகத்தை பூஜை பண்ணப்படாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மகனியர்கள் எப்படி அதை பார்க்குறா அப்படின்னா, அவள் பார்க்குறதே அதனுடைய அந்த பக்தி அம்மா மாதிரி பார்க்குறா. அந்த விக்கிரகத்தை பார்க்குறதே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாத்சல்ய தொடர்புனால. அன்றைக்கி ராத்திரி ஒரு சத்சங்கத்தில் இந்த முடிவு எடுக்கப்படுறது. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டா எல்லாம் முடிவாச்சு. ராமகிருஷ்ணருடைய கனவில் பகவான் வந்தார். கதாதரா, நான் நன்னா தானே இருக்கேன், என்னையே மாற்ற சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். காலையில் பொழுது விடிஞ்சது, சன்னதிக்கு போனார். ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் அந்த சன்னதியில் அங்கே ஏதோ பேசினார். நேர கிளம்பி ராணியை பார்க்க போனார். ராணியை பார்த்து கேட்டார், இன்றைக்கி அவ்வளோ லக்குவாக பேச முடியாது, உங்கள் மாப்பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அல்லது கை கால் ஊனும் அப்படின்னா வேறு மாப்பிள்ளை பார்ப்பேலான்னார். பயங்கர கோபம் வந்துடுதுன்னு எப்படி பேசுகிறேன். அது மாதிரி விக்கிரகம்னால் அதை சரி பண்ணணுமே தவிர அதை மாற்றுறது எந்த விதத்தில் நியாயம்? உடஞ்ச விக்கிரகத்தை பூஜைக்கு வைக்கப்படாத, உங்களுக்கு தெரியாதா அது எங்கே விக்கிரகம் உடஞ்சிருக்குன்னு கேட்டாராம். எல்லோரும் நேற்றுக்கு பார்த்தா எல்லாம் சரி பண்ணல, இப்போ இன்னும் இல்லைன்னு சொன்னாலே நீங்கள் பார்த்தலான். நான் பார்க்கல, வாங்க போகலாம். சன்னதிக்கு அழிச்சுட்டு வந்தார். ராதாகிருஷ்ணர் சன்னதி தர போட்டிருந்தது. உள்ளே போனார், தரையை எடுத்தார்.
எந்த இடம் விண்ணப்பட்டிருந்ததோ அந்த இடம் விண்ணப்படாமல் உடைந்திருந்த அந்த விக்கிரகம் சேர்ந்திருந்தது. ராணி ராஜாமணிக்கு ஆச்சரியம், அங்க கூட வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கெல்லாம் அதிசயம். யாராலையும் அந்த சமயத்தில் அதை புரிஞ்சுக்க முடியல. கருவிலேயே திரு பரமஹம்சர் அனுபவித்தவர்கள் அநேகம் பேர். அந்த ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் தான் தட்சிணேஸ்வரத்தில் இன்று வரையிலே இருக்கிறது. விக்கிரகத்தை மாத்தல. கதாதரனாக இருந்த காலத்திலே செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அந்த சமயத்தில் தான் ஒரு பண்டிதர் அவர்கிட்ட நான் பிரம்மத்தை பற்றி பேச போகிறேன்னாராம். அவர் போய் உட்கார்ந்தார்னா எல்லாரும் வாயடிச்சு போயிடுவா, அந்தளவு விஷயஜானம். விஷயஜானத்தினால் நாம் இறைவனை அடைந்துவிட முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனம். ஒன்றுமில்லை, இந்த சூக்ஷ்ம சரீரத்தை நம் சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிற நினைப்பு இருக்கணும். அவர் என்னமோ சொன்னார், அதை சொன்னார், அப்படி சொன்னார், ஆஹா ஓஹோன்னு. கதாதரர் சொன்னார், இன்னும் பிரம்மம் மட்டும்தான் எச்சில் படவில்லை. உன்னாலும் சொல்ல முடியாது, என்னாலும் சொல்ல முடியாது, அனுபவத்தினால் மட்டுமே கிடைக்கும். சொல்லக்கூடிய விஷயமல்ல பிரம்மம் என்றார். உணர்பவர்கள் உணர்ந்து கொள்ளலாம், பெறுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், அனுபவித்தவர்கள் அநேகம். அனுபவிப்போ, அருள் பெறுவோம். தட்சிணேஸ்வரத்தினுடைய அற்புதங்கள், பரமஹம்சருடைய திவ்யமான ஒரு குருவரலும், தட்சிணேஸ்வரத்தினுடைய காளியினுடைய திவ்யமான ஒரு திருவரலும் அனைவருக்கும் உடுத்தாக்கி தரட்டம். குருதேவரோடு பயணிப்போம். ராமகிருஷ்ணருடைய திவ்யமான அருளை பெறுவோம். ஓம் நமசிவாய்.